அனைவருக்கும் வணக்கம். வானளவு உயர்ந்த உள்ளம், கடலளவு ஆழ்ந்த கருணை, வெறுப்பையே காட்டாது அன்பை மட்டும் அள்ளி கொடுக்கும் அமுத சுரபி அன்னை விர்ஜின். அற்புதமான குணங்களால் அனைவரின் மனங்களையும் ஆட்கொண்டவர். இப்புவியில் பொத்த இப்புனித மலரின் நினைவுகளே என்றும் எங்கள் மனங்களிலும் எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் மனம் வீசிக் கொண்டிருப்பதை எடுத்து எம்புவதே இப்புவியில் பூத்த புனித மலர். நம்பிக்கை நட்சத்திரம், மீண்டும் உன் முகம் காண, மீண்டும் உன்னோடு உரையாட, மீண்டும் உன் குரல் கேட்க, மீண்டும் உன் அன்பை அனுபவிக்க, உங்கள் குரல் எங்கள் காதில் எதிரொலிக்க, உங்கள் சாயல் எங்கள் விழித்திரையில் பதிந்திருக்க, எங்கள் வாழ்வில் ஒரு வரலாறாய் சுவடாய் நீங்கள் எங்கள் இதயச்சுவரின் உள்ளே வாழ்கிறீர்கள் என்று எங்களையே நாங்கள் தேற்றிக்கொள்கிறோம். அக்கா விர்ஜின் நம்மிடையே நடமாடாவிட்டாலும் நம்மிடையே வாழ்வதாக நம்புகிறேன். ஆண்டவரின் அன்பு மகளாய், நம் சகோதரியாய், பலருக்கு அன்னையாய் வாழ்ந்து துறவர வாழ்வில் எளிமையின் ஏற்றத்தையும் அமைதியின் ஆழத்தையும் ஆன்மீகத்தின் சக்தியையும் பணிவின் மாண்பையும் உணர்த்தி நாமும் அதுபோல் வாழ நமக்காய் ஆண்டவரிடம் பரிந்துரைக்கும் சகோதரி விர்ஜின் நம் நம்பிக்கை நட்சத்திரம், நம் வாழ்வின் வழிகாட்டி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பதற்கேற்ப அன்பால் நமது சபையை வசப்படுத்திய பெண்மணி அன்னை விர்ஜின். அவரது எளிமையான வாழ்க்கை, நேர்மை, சகிப்புத்தன்மை, அக்கறை எல்லாவற்றிலும் நமக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர். நமது டிஎம்ஐ எம்எம்ஐ சபையிலுள்ள அனைவருக்கும் சிறந்த அன்னையாக திகழ்ந்தவர். அவரது வழியில் நடந்து நம் துறவர வாழ்வின் நெறிகளை உணர்ந்து நம் சபையின் வளர்ச்சி பாதையில் பங்கு பெறுவோம். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இந்த இறை வார்த்தையின்படி சகோதரி அவர்கள் ஏழை எளியவர்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வார். அவர்களிடம் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். மனவேதனையில் இருக்கும்போது தோள் கொடுத்து உதவி செய்வார். கடவுள் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்டவர். சபையின் மீதும் சபை தலைவர்கள் மீதும் அதிகப்படியான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர். கடவுளால் முழுமையாக தெரிந்து எடுக்கப்பட்ட ஒரு நபர். இரக்க குணம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இறைவனிடமும் சபையின் மீதும் அதிகமான விசுவாசத்தோடு வாழ்ந்து காட்டும் பண்பு, தனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்கும் தன்மை, கடவுளுக்கு அடுத்தபடியாக சபைதான் எனக்கு எல்லாம் என்ற நம்பிக்கை. அவர் தாயுள்ளம் கொண்டவர், பொறாமை என்பதே இல்லாதவர், தற்பெருமை கிடையாது. நம் சகோதரி மற்றவர்களின் கஷ்டத்தை போக்கினாள். ஆனால் அவள் கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாமல் மனதிலே அடக்கி வைத்தாள். யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று எல்லோரையும் வேதனையில் ஆழ்த்திவிட்டார். அரு சகோதரி வேஜின் அவர்கள் நம்முடன் பழகிய காலங்களில் அவர் செய்த துண்டுகள், ஆற்றிய பணிகள், செய்த நன்மைகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. என் உடன் பிறந்த இரண்டு சகோதரிகள், ஒரு சகோதரன். இளம் வயதில் தந்தை இழந்த நிலையில் பசியால் வாடி வறுமையில் இருந்த நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு செய்த உதவிகள், காட்டிய அன்பு, அரவணைப்பு அனைத்துமே எண்ணில் அடங்கா உதவிகளாகும். என் குடும்ப சூழ்நிலையில் மிகவும் பின்தங்கிய குடும்பமாக இந்த கிராமத்தில் இருந்தபோது எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் காட்டிய பரிவு, அன்பு, அவர் செய்த உதவிகள், கூறிய அறிவுரைகள் அனைத்தும் ஏட்டில் அடங்கா எண்ணில் அடங்கா என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஊர் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் இல்லைஞர் என்ற கிராமத்தில் நான் பிறந்தேன். சிஸ்டர் வாஜினா அவங்க ஒரு நான் +2 முடிச்சுட்டு டிகிரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தேவையான எங்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸு மற்ற பண உதவிகள் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. அந்த சமயத்தில் சிஸ்டர் அவங்க என்னுடைய தேவைகளை தெரிஞ்சு அவங்களையும் முன் வந்து ட்ரெஸ்ஸுக்கும் படிப்பு உதவிக்கும் அவங்க கொடுத்தாங்க. என்னென்ன அந்த சமயத்தில் வந்து என்ன சிஸ்டர் நமக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் கடவுள் நமக்கு நேரடியாக வந்து உதவி செய்ய முடியாது. நான் அப்போ உணர்ந்தேன் சிஸ்டர் அவங்களும் நமக்கு ஒரு கடவுள் வடிவத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டராக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க. இன்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் சிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்கள் கூட இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டால் சிஸ்டருடைய உதவி, அவங்களுடைய கருணை, அவங்களுடைய நல்ல மனசு அது எங்களை உயர்த்தி இருக்குது. இன்றைக்கி அன்னை தெரேசா மாதிரி அன்னைக்கு உதவி பண்ணாங்க. இன்றைக்கும் சிஸ்டர் நம்மக்கிட்ட இல்லைனாலும் சிஸ்டர் எப்பவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எப்பவுமே எல்லாருடைய இதயத்திலும் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வணக்கம், என் பேர் வந்து சிவபாதம். நான்
சன் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருளஞ்சேரியில் வந்து எல்கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அப்போது என்னுடைய சின்ன வயசில் வந்து அம்மா இறந்துட்டாங்க, வர்ஜின் சிஸ்டர் தான் இங்கே வந்து அப்புறம் வந்து எங்களுக்கு பழக்கமானாங்க. எனக்கு புத்தி தெரிஞ்சு அவங்க எனக்கு ரொம்ப பழக்கமானாங்க. ஸ்கூலில் எப்படி நடந்துக்கணும், மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து இது போல் தான் இருக்கணும்ப்பா, இது போல் தான் நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டைம் நான் வேலை இல்லாதப்போ இருந்தப்போ வந்து அப்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து சிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து போயிருந்தேன். அப்போது வந்து ஃபாதர் வந்து நான் அருள்ராஜ் ஃபாதர் வந்து எல்லா பிரின்சிபல் இன்ஜினியரிங் பிரின்சிபல் கூட வந்து மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தார் அவர். அப்போது இவங்க அதில் இன்டர்ஃபியர் ஆகி ஃபாதர் ஒரு நிமிஷம் இது போல் வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் அவர் வேலையில்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபாதர் நான் அருள்ராஜ் ஃபாதர் என்ன பண்ணாருங்கன்னா உடனே வந்து இவர் வந்து லைலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பழஞ்சூரில் வந்து ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக வந்து வேலை போட்டு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து சிஸ்டர் வந்து அங்கே இருக்கிற பிரின்சிபல் கிட்ட வந்து இவருக்கு வந்து சேலரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்னும் மேலே வந்து ஒரு 1000 ரூபா கூட ஏற்றி கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து அவங்க எனக்கு தெரியாமல் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. அந்த விஷயத்தை வந்து அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எனக்கு வந்து இது போலப்பா உங்கள் வேர்ஜின் சிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து சேலரி இன்னும் ஒரு 1000 ரூபா உனக்கு வந்து ஏற்றி தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா, அவங்களுக்கும் உனக்கு நம்பா சம்மந்தம்னு கேட்டாங்க. இல்லை சிஸ்டர், அவங்ககிட்ட தான் நான் வந்து படித்தேன், எல்கேஜிலேருந்து அவங்ககிட்ட தான் படித்தேன், அந்த பாஸ்த்தில் வந்து எனக்கு வந்து அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், நான் ரொம்ப அவங்க இல்லாதது வந்து ரொம்ப ஒரு இழப்பு. இப்பயும் எங்க இறந்து எங்கள் கூட இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வந்து வேண்டிக்கிறோம். அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடையும். நன்றி. வணக்கம். நான் ஈரளஞ்சேரி கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பெயர் சிவசண்முகம். இந்த டிஎம்ஐ ஸ்கூல் அதாவது ஆரம்பம் முதல் மளிகை கடை மூலமாக அறிமுகமானது. அப்பொழுது அங்கு பணியில் இருந்த சகோதரி சிஸ்டர் வர்ஜின் சிஸ்டர் அவர்கள் ரொம்ப அன்பாகவும் இன்முகத்தோடு பழகி வந்தார். எது கேட்டாலும் இல்லை என்று மக்களுக்கு ஏழைகளாக எங்களுக்கெல்லாம் நல்ல உதவி மனப்பான்மை உடையவர். அந்த நேரத்தில் இங்கே பள்ளி ஆரம்பிக்கும் போது என்னுடைய 3 பிள்ளைகள் இங்கே தான் மொத்த ஆரம்பிக்கும் போது சேர்த்துள்ளேன். சேர்த்த போது ஒரு நேரத்தில் அதாவது கட்டணம் கட்ட முடியாமல் இருக்கும்போது சிஸ்டர் வந்து இது போல் இருந்து பணம் கொஞ்சம் கைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அடுத்த முறை சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு, பரவாயில்லைங்க பிள்ளைங்களை தவறாமல் பள்ளிக்கு அனுப்புங்க நல்லா படிக்கிட்டான் அப்படின்னு ரொம்ப அன்பாகவும் எல்லோருடைய பணியன்போடும் நல்லா பழகி வந்தாங்க. எல்லோரையும் இன்முகத்தோடு அன்பாக பேசுவாங்க, நல்லா ஆதரவாக பேசுவாங்க. எது இல்லை எது எந்த கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் உதவி பண்ண மனப்பான்மையோடு உதவி செய்தாங்க.